வணக்கம். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமானதுனால ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் வந்து பல கமாடிட்டிஸ்க்கு விதிக்கப்படலாமா அப்படிங்கிற கேள்வி இப்போ சமூக வலைத்தளங்களில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. குறிப்பாக அரிசியை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தோட ஒட்டுமொத்த தேவையில் பாதிக்கும் மேற்பட்ட அரிசியை ஃபில்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தது இந்தியா. ஆனால் இன்றைக்கி இந்தியாவே வந்து அரிசிக்கு தடை விதிக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. இது சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து எக்கனாமிக் டைம்ஸில் படித்தேன். மத்திய அரசோட ஒரு உயர் அதிகாரி, பெயர் சொல்ல விரும்பாத அதிகாரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 கமாடிட்டிஸ்க்கு வந்து மத்திய அரசு ஏற்றுமதி தடை அல்லது கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 5ல் ஏற்கனவே 2 வந்து விதிக்கப்பட்டாச்சு. அதாவது ஏற்றுமதி தடை கோதுமைக்கும் ஏற்றுமதி கட்டுப்பாடு சுகருக்கும் விதிக்கப்பட்டாச்சு. இப்போது ரைஸை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு வந்து தடை அப்படின்றது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது உள்நாட்டில் அதிகமாக கன்சியூம் பண்ணப்படுறது கிடையாது. ஆனால் நான் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து கட்டுப்பாடு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்டுப்பாடு அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்திருக்கு ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் நேராக என்ன பண்ணணும், முதல்ல டிஜிஎஃப்டியில் போய் எனக்கு இந்த ஆர்டர் வந்திருக்குது, நான் இதை பண்ணணும், இதுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரன்ஸ் லெட்டர், ஒரு என்ஓசி மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து தான் நீங்கள் அரிசியை வாங்கவே போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லெட்டர் காமிச்சா தான் நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணும்போது ஹார்பருக்குள்ளே உள்ளே விடுவாங்க, இல்லாட்டை விட மாட்டாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, டிஜிஎஃப்டி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ரைஸ் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு, உள்நாட்டில் தட்டுப்பாடு வர மாதிரி இருக்குது, விலை அதிகமாகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் வந்து இந்த என்ஓசிக்கு வர்றாங்களோ அவ்வளோ பேருக்கும் இந்த என்ஓசி கொடுக்க மாட்டோம், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சில மாதங்கள் வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறோம், அதனால் ஏற்றுமதிக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படாத வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பெரிய அளவில் தடையோ ரெஸ்ட்ரிக்ஷனோ வராது. கல்டிவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நாம் ஒரு சில மாதங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். அப்படி வந்த பிறகு அது மிக விரைவில் விலை கொள்ளப்படும். அதனால் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்த 3 கமாடிட்டி போக, அவர் சொன்ன 5 கமாடிட்டியில் 3 போக மிச்சம் 2 என்ன அப்படிங்கிறத வந்து அவர் இன்னும் ஷேர் பண்ண